நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். அதிமுகவுக்காக களமிறங்கும் புதிய டீமு கனவாகிறதா திமுகவுடைய வெற்றி? ஆட்டத்தை கலைத்தாடும் எடப்பாடி பழனிசாமி. முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி புதிய டீமை களத்தில் இறங்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்க. இரண்டாவதாக அந்த டீமு என்ன சொல்ல போகுது? எப்படியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் ஒரு டீமே இருக்கிறாரு. அந்த டீமு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணுங்க. கடைசியில் திமுகவுடைய வெற்றி உண்மையாகவே கனவாக தான் போக போதா அப்படின்றதையும் இந்த வீடியோ நம்ம சேர்த்தே பார்க்கணுங்க. அதனால் நம்முடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதோட இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். முதல்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு புதிய டீமை வந்து களத்தில் இறக்குறார். அந்த டீம் என்னன்றதை நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேங்க. இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்திருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையே இல்லைங்க. 2019 2024 ஏதோ அதிமுக முன்னேற்றம் அடைந்திருக்கிறது அப்படின்ற ரேஞ்சில் சொல்லுவாங்க. ஆனால் பெருசாக முன்னேற்றம் அடையலை. ஆனால் 2019 2024 கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்திருக்குது, அவ்வளோதான். ஏன்னா அன்றைக்கி ஒரு கூட்டணி இருந்தது, இன்றைக்கி ஒரே ஒரு ஆள் தான் கூட்டணியில் இருந்தாங்க, அதுதான் வித்தியாசம். ஆனால் அன்றைக்கி 22 தான் நின்னார்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இன்றைக்கி 32 நின்னார். ஆக மொத்தத்தில் இந்த 2024 வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் கூட உண்மையாகவே வந்து அதிமுகவுடைய வாக்கு சதவீதமானது 2019 2024 ஒன்றும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா முன்னேறலை, வித்தியாசமும் இல்லை. கடந்த காலங்கள் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் 2024 ஒரு முன்னேற்றம் என்று எடப்பாடி பழனிசாமி உரிமை கொண்டாடி கொள்ளலாமா, மாற்றட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்டிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா பன்னீர்செல்வம் இல்லை இந்த முறை 2024, சென்ற முறை பன்னீர்செல்வம் இருந்தார். அதனால் கொஞ்சம் முக்கியத்துவ வாக்கானது 2019 கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. சசிகலாவும் சிறையில் இருந்தாங்க, அவங்க வந்தாங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு பலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிறையிலேருந்து வந்த உடனே அதிமுகவில் சசிகலாவை சேர்த்துக்குவாங்க அப்படின்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால் 2019 வந்து வாங்கின வாக்கை விட இன்றைக்கி இருக்கின்ற வாக்கு எடப்பாடி பழனிசாமி கூடுதல் தெம்பை தந்திருக்குது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. பன்னீர்செல்வமும் கிடையாது, அதேமாதிரி சசிகலாவும் கிடையாது, டிடிவி தினகரனும் கிடையாது, பெரிய கூட்டணியும் இல்லை. அதனால் 2024 வாங்கின வாக்கை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நம்பிக்கை தான் என்றாலும் கூட பெருசாக 2019 2024 பெரிய வேறுபாடு கிடையாது. அதே மாதிரி 2019 பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு புதிய தலைமை. அப்போ இருக்கின்ற அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வதில் ஒரு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஆனால் 2024 எடப்பாடி பழனிசாமியை தலைமையாக ஏற்றுக்கிட்டாங்க, அவர் சொன்னால் கேட்குறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற வேலையை அவங்க செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக செய்யலை. இந்த ஆலோசனையில் பல இடங்களில் எடப்பாடி பழனிசாமி அதை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அம்மா கட்டளையிட்டால் இப்படி தான் வேலையை பார்ப்பீங்களா? நான் சொன்னால் மட்டும் ஏன் கேட்க மாட்டேறீங்க? தலைமைக்கு விசுவாசம் இருக்கணும்னு சொல்லிட்டு எண்ணமே கிடையாதா? அப்படி விசுவாசம் கிடையாதுன்னா நம்ம எப்படி வெற்றி பெறுறது? இல்லை உன் தலைமை வேணான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, புதிய தலைமையை தேர்ந்தெடுக்கலாம். ஆனாலும் தலைமையாகவும் ஏற்றுக்கொண்டு அம்மா கிட்ட காட்டின விசுவாசத்தை என்கிட்ட காட்ட மாட்டேறீங்களே. அம்மா இருந்த இந்த தோல்விக்கான காரணம் என்னன்னு சொல்லிக்கின்ற போது இப்படி ஓப்பனாக பேசுவீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குறைப்பட்டுக்கிட்டார். அதனால் கட்சிக்காரங்க எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பயப்படுற மாதிரியும் இருக்குது. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி எதனா பண்ணிடுவார் அப்படின்னு ஆக்டிங் கொடுக்குற மாதிரியும் இருக்குது. ஆனால் களத்தில் வேலையும் இல்லை. அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இவங்களை நம்பி 2026 நாம் தேர்தலை சந்திக்க முடியாது. அதனால் ஒரு புது டீமை இறக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சரியாக வேலை செய்யாதவங்களை நான் கட்சி விட்டு தூக்குறேனோ இல்லையோ பதவி விட்டு தூக்கிடுவேன், பார்த்துக்க. நான் வந்து ஜெயலலிதா மாதிரி தான் அப்படின்னு சொன்னால் கூட தொடர் தோல்வி காரணமாக எடப்பாடி பழனிசாமி கட்சியில் வேலை செய்யாதவன கட்சி விட்டோ இல்லை பொறுப்பு விட்டோ தூக்க முடியாது. அதனால் அவர் கைகள் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் மனம் திறந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்கிட்ட வந்து சொன்னார். ஆனால் எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல கூட்டணி நமக்கு சரியாக அமையாமல் போயிடுச்சு, ரெண்டாவது வந்து வேட்பாளர் தேர்வு சரி கிடையாது, மூன்றாவது நம்ம கட்சிக்காக பணம் செலவழிக்கலை, நான்காவது பாஜக கூட்டணி விட்டு நம்ம வெளியே வந்திருக்கக்கூடாது, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வந்திருந்தால் கூட ஓகே பாஜக கூட்டணியில் நிறைய நாள் இருந்து பார்த்துட்டோம் நம்ம வெற்றி பெறலை அப்படின்னு வந்திருக்கலாம். ஆனால் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்தது ஒரு தற்கொலை முடிவு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்கின்ற வியூகத்தில் தலைமை தோத்துடுச்சு, வேட்பாளரை தேர்ந்தெடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தோத்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஓப்பனாக உடச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் பல சீனியர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் சசிகலா வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஏன் பன்னீர் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, டிடிவி ஏன் இணைச்சி கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் களத்தில் போய் மக்களை சந்திங்க அப்படின்னு சொல்கிறவங்க, இவங்களால் 10 ஓட்டு வராதா? அப்போ நம்ம கட்சிக்கு 1 ஓட்டு முக்கியம்ன்ற போது இவங்களால் வருகின்ற 10 ஓட்டு நமக்கு முக்கியம் கிடையாதா? அதிமுக பலமாக இருக்குது என்ற பிம்பம் நமக்கு தேவையில்லையா? பிரிந்து சென்றவர்களை எடப்பாடி பழனிசாமி அரவணைத்து கொண்டார், சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சென்றவர்களையும் மன்னித்து அரவணைத்து கொள்ளுகின்ற ஆளுமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்குது அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடாதா? எதற்காக அவங்கள வேணாங்கிறீங்க? அதிமுகவில் இன்றைக்கி இருக்கவங்க அத்தனை பேரும் தலைமைக்கு எதிராக பேசாதவங்களா, இல்லை ஒட்டுமொத்த பேரும் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க தானா, இல்லை இன்றைக்கி இருக்கவங்க அத்தனை பேரும் சசிகலாவுடன் தொடர்பில் இல்லையா, இல்லை பன்னீருடன் தொடர்பில் இல்லையா, இல்லை திமுகவுடன் தான் ரகசிய கூட்டில் இல்லையா, அவங்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு இல்லை, அவ்வளோதான். அவன் தொழிலுக்காக திமுக கிட்ட கூட வந்து கைகோர்த்துக்கிட்டு வேலை பார்க்குறான். அதனால் நாம் என்னவோ வந்து சசிகலா, தினகரன் மற்றும் பன்னீர்செல்வம் கட்சிக்காக துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்களை சேர்க்கவே கூடாது என்று ஒத்த காலில் நிற்பது நமக்கு நாமே குழிப்பறிச்சிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி பேசிட்டாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 2ம் கட்ட ஆலோசனையில் இந்த பாருங்க, தோல்விக்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்கள், தோல்வியிலிருந்து மீளுவதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்கள், மற்றபடி கடந்த காலங்களில் கடந்து போன விஷயங்களை பற்றிலாம் பேசக்கூடாது. சசிகலா, தினகரன், பன்னீர் இவங்களை பற்றி நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டாங்க. அதனால் இப்போது தோல்வியிலிருந்து மீள வேண்டும் என்றால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, சீமானை கூட்டணிக்குள்ளே அழைக்கணும், இல்லை விஜயாவது கூட்டணிக்கு வரணும், சென்ற நாடாளுமன்ற தேர்தல் போன்று நீங்கள் கூட்டணி இல்லாமல் நம்ம வெற்றி பெற்று விடலாம் என்று நினச்சிங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் நம்ம மண்ணை கவிடும். ஏன்னா திமுக சட்டமன்ற தேர்தலில் வேறு மாதிரி அணுகும், ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டே வந்து அடுத்த முறை வெற்றி பெறுவதற்கான குழுவை அமைச்சிட்டாங்க. அதனால் சீமான் வரணும், இல்லை விஜய் வரணும், இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும். ஆகையினால் நாம் என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, பலமான கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்ட்டு. வட மாவட்டங்களில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்கு பாமக வேண்டும், அதனால் பாமகவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர வேலையாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியை ஒருங்கிணைக்கின்ற வேலைக்கு ஆலோசனை கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்படி எப்படியோ நடிகர் விஜய், சீமான், பாமக இவங்க 3 பேருக்கும் தூது விட்டாங்க. ஆனால் 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க இல்லையா, கூட்டணி என்பது என் தலைமையில், அதிமுக என்ன கூட வந்து சேர்றையா அப்படின்னு வந்து சீமான். நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் நான் முதல் தேர்தலில் சந்திக்கிறேன், சீமானுடனும் கூட்டணி கிடையாது, அதிமுகவுடனும் கூட்டணி கிடையாது, போங்கய்யா அப்படின்னு தெளிவாகவே சொல்லி போட்டார். உதிரி கட்சிகளுடன் கூட்டணி வச்சாலும் வைப்பார கண்டி விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அவங்கெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்களா? 2026 வரைக்கும் நாங்கள் கூட்டணிக்கு வருவோம் என்று நீங்கள் ஒருபோதும் யோசிக்காதீங்க அப்படின்னு சீமானும் விஜயம் வந்து பார்த்திங்கன்னா தெள்ள தெளிவாக சொல்லி போட்டாங்க. பாமக பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அது பாஜக தலைமையில் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். நாங்கள் கூட்டணிக்கு அதிமுகவுடன் வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் கூட்டணி கனவுகள் ஒட்டுமொத்தமாக தகர்ந்து போய்விட்டது. நிர்வாகிகளும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பயந்துக்கிட்டு வேலை செய்கிற மாதிரி தெரியல. இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி நாம் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறது? அதனால் இப்போது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் அவர்களை களத்தில் இறக்குறாரு அதிமுகவுக்காக. அவருக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை அளிச்சிருக்கிறாரு. 2021 முன்பாக பிரசாந்த் கிஷோர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை தான் அணுகினார். அப்போது ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு பெருசாக நம்பிக்கை கிடையாது. அதனால் அதிமுக வரீங்களா, எங்கள் டீமுடன் கூட்டணி போடுறீங்களா, குறிப்பிட்ட கோடிகளை கொடுக்குறீங்களா, அடுத்து வருகின்ற தேர்தலெலாம் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வலுக்கட்டாயமாக அதிமுகவுக்காக வியூகம் வகுப்பதற்காக வந்தார். ஆனால் அதிமுக பிரசாந்த் கிஷோர் எதனால் செட் ஆகலை அப்படின்னு பார்க்கும்போது அன்றைய காலகட்டத்தில் பாஜக கூட்டணியில் இருந்தது. பாஜகவுடன் முரண்பட்டு இருந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பாஜகவை தூக்கி எட்ட போட்டுருங்க, நீங்கள் வெற்றி பெறுவீங்க, நான் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கான வியூகத்தை வகுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால்
அன்றைக்கி ஆட்சியை காப்பாற்ற வேண்டும், கட்சியை காப்பாற்ற வேண்டும். பாஜக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறிய முடியாது, கையில் வர ஆட்சி இருந்தது. அந்த தைரியத்தில் சரிங்க, பாஜக கூட்டணியில் இருக்கின்ற போது வியூகம் வகுத்துருந்தால் வகுத்து தாங்க, இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பிறகு திமுக அணுகிச்சு பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் வியூகத்தை வகுத்தார். அதன் மூலமாக நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, அதனை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலும் வெற்றி. அதனால் பிரசாந்த் கிஷோர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வெற்றி நாயகனாகவே பார்க்கப்படுகிறது. அங்கேருந்து மம்தா பானர்ஜி ரெண்டு தேர்தலுக்கு ஆலோசனை, ரெண்டுமே வெற்றி பெற்றார்கள். அங்கிருந்து சந்திரபாபு நாயுடுக்கு, அதுக்கு முன்பாக ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் வந்து வியூகம் வகுத்து கொடுத்தார். ஜெகன்மோகன் ரெட்டியும் வெற்றி. எதிர்கட்சியாக இருந்த சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் ஆலோசனை சொன்னார். அவரும் இந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றார். அதனால் நாம ஏன் பிரசாந்த் கிஷோர் அவர்களை நாடி போகக்கூடாது? ஏன்னா நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் கட்சி பலமாக இருக்குது அப்படின்னு காட்டினோம்னா பன்னீர்செல்வம் வரணும், சசிகலா வரணும், டிடிவி தினகரன் வரணும் அப்படின்னு சொல்லுகிறாங்க. அவங்களாம் வரலன்னா கட்சி எங்கே வெற்றி பெறப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வேலையை பார்க்க மாட்டாங்க, சோர்வாகவே இருப்பாங்க, தொண்டர்களை உற்சாகப்படுத்த முடியாது. ரெண்டாவது, இந்த மூணு பேரும் இல்லைன்னு வச்சிங்களேன், கூட்டணிக்கு வர்றவங்க கூட கூட்டணிக்கு வரமாட்டான் போல இருக்குது. அதனால் அரசியல் களத்தில் அதிமுக வெற்றி பெறும் என்ற இமேஜை உருவாக்க வேண்டும் என்றால் பிரசாந்த் கிஷோரை கூட்டின்னு வந்தால் தான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பிரசாந்த் கிஷோரை கூட்டு வரார். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கை கோர்த்துட்டார்ப்பா, அவர் கை கோர்த்தாவே வெற்றி தான்பா அப்படின்னு என்ன இருக்கின்ற போது பல கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. திமுக கூட்டணியிலிருந்து கூட சில கட்சிகள் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தொகுதி உடன்பாடின் பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அதனால் பிரசாந்த் கிஷோர் வந்தால் அதிமுகவுக்கு கூடிய ஒவ்வொரு தொண்டனும் உற்சாகம் அடைவான். அதுவும் இல்லாமல் பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் விட்டுட மாட்டார். ஒவ்வொரு தொண்டனையும் உசு பேத்துவார், ஒவ்வொரு நிர்வாகியும் உசு பேத்துவார். அதனால் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்தால் வேலை செஞ்சுத்தான் ஆக வேண்டும், நாம் வேலை வாங்குறத விட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வேலை வாங்கிடுவார். அதனால் பிரசாந்த் கிஷோர் வந்தால் அதிமுக வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்தியலை மக்கள் மத்தியில் உருவாக்கலாம், கட்சிகள் மத்தியில் உருவாக்கலாம், அதே மாதிரி நம்ம கட்சியிலும் உருவாக்கலாம் என்பதற்காக பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு கோடிகளை கொட்டி அதிமுகவுக்கு வியூகம் வகுக்க சொல்லி புதிய டீமை களத்தில் இறக்குறாரு. ஆனால் ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கின்றார். நடிகர் விஜய் அவர்கள் உங்களை அழைச்சா போவீங்களா அப்படின்னு கேட்கின்ற போது, நான் நடிகர் விஜய் அவர்கள்கிட்ட இன்னும் பேசலை, அவர் கூப்பிட்டா அவருக்கு தேர்தல் வேலை செய்வேனா அப்படின்னு பார்க்கும்போது நான் தேர்தல் வேலை செய்வதை பற்றி யோசிப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுவும் இல்லாமல் பிரசாந்த் கிஷோரனுடைய கோட்பாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிமட்டத்திலிருந்து உங்களை வளர்த்து பிறகு வெற்றிக்கு கொண்டு போய் நிறுத்துவேன், பிரசாந்த் கிஷோரா மொத்தமாக அவரே பொறுப்பேற்றுக்குவார், உடனடியாக வெற்றியை வாங்கி தந்துடுவார் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்கள் உழைக்கிறீங்க, அந்த உழைப்பில் கடைசி எட்ஜை தொடுவதற்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணில் போல் செயல்படுவேன். நீங்கள் ஒரு 2% இருந்தால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த 2% என்னால் உருவாக்க முடியும். ஆனால் 25% இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்றால் 25% நானே உருவாக்க முடியாது சாமி. அதனால் அந்த மாதிரி கட்சிகளுக்கு நான் வியூகம் வகுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது, பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த அரசியல் நிலைப்பாட்டை மாற்ற போகிறேன், பீகாரில் தான் வந்து பார்த்திங்கன்னா முழு கவனத்தை நான் செலுத்த போகிறேன், அதனால் இனிமேல் யாருக்கும் நான் தேர்தல் வியூகம் வகுக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஆனால் அதிமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தல் என்கின்ற போது 21% தான் வாக்கு, ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்கின்ற போது குறைந்தது 30% வாக்கு இருக்கும் அதிமுகவுக்கு. அதனால் இன்றைய காலகட்டத்தில் விஜய், அதுக்கப்புறம் நம்முடைய சீமான், அதற்கு பிறகு பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, கிட்டத்தட்ட 5 முனை போட்டி இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 32% வாங்கினாவே போதும், பெரிய வெற்றி. ஏற்கனவே அதிமுக கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் இருந்தால் 30% வாக்கு இருக்கும். அதனால் பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு வியூகம் வகுப்பதற்கு தயங்கவே மாட்டார். என்ன ஒன்று, தொண்டர்கள்கிட்ட பிரசாந்த் கிஷோர்கிட்ட கொடுக்கின்ற கோடியை கொடுத்தா இன்னும் சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பாங்க. ஆனால் எங்கடா வெற்றி பெறப்போகுது என்ற ஒரு சோர்வு இருக்கும். பிரசாந்த் கிஷோர் வந்தால் பத்திக்கும். அந்த பத்தை வைப்பதற்காகத்தான், வெற்றி பெறும் என்ற இமேஜை உருவாக்குவதற்காக தான் பிரசாந்த் கிஷோர் அவர்களே கஷ்டப்பட்டு கொண்டு வருகின்றார் எடப்பாடி பழனிசாமி. நிச்சயமாக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட்டு வந்தார்னா திமுகவுக்கு வெற்றி என்பது கனவாகத்தான் போயிடும். இன்றைய காலகட்டத்தில் திமுகவுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பலை இருக்குது என்ற விஷயமானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 18 மாதங்கள் இருக்குது, இன்னும் எதிர்ப்பலையும் அதேமாதிரி எதிர்கட்சிகளுடைய போராட்டமும் விஜய் அவருடைய அரசியல் களத்தில் திமுக எதிராக வைக்கின்ற கருத்துக்களும்
பெரிய பின்னடைவை திமுகவுக்கு தரும். அதனால் நிச்சயமாக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அதிமுகவுடன் கைகோர்த்தா ஒரு பெரிய வெற்றி இருக்குது. திமுகவுடைய வெற்றி கனவு கண்டிப்பாக குலைந்து போய்விடும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. சரி நண்பர்களே, எல்லாம் நடக்கின்ற போது பார்த்துக்கலாம். அது வரைக்கும் சேனலுடன் இருந்துருங்க. நன்றி.